சிறையிலே சித்திரவதை அனுபவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் பல பேர் நிசாவிலே கை செய்யப்பட்டவர் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. தன் குடும்பத்தில் இருக்கின்ற தன்னுடைய மகன்தான் அவருக்கு கண்ணுக்கு பட்டது. மற்றவர்களெல்லாம் அந்த கட்சிக்கு உழைக்கவில்லை, திமுகவுக்கு உழைக்கவில்லை, திமுக வளர்ந்ததுக்காக பாடுபடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் திரு கருணாநிதி குடும்பம், அதிகாரம் என்று சொன்னால் திரு கருணாநிதி குடும்பம். இதுதான் நிலைமை. அங்கே உழைப்பவருக்கு மரியாதை கிடையாது. உண்மையிலேயே திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் மூத்த தலைவர்கள் பல பேர் அமைச்சராக இருக்கின்றார்கள், அவர்களில் ஒருவருக்கு கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தால் திராவிட திமுகவிலேயே ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. திமுகவிலேயே ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும் காட்சியைத்தான் தற்போது பார்க்கின்றது. திரு உதயநிதி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். ஏதோ விபத்தின் அடிப்படையிலே அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சுமார் 2 ஆண்டுகாலம் பணியாற்றுகிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதே ஒரு அமைச்சருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதே போல சட்டமன்ற உறுப்பினருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு திமுக அரசாங்கத்திலே. அதுக்கு பிறகு ஒரு 1.5 ஆண்டுகாலம் அமைச்சராக இருந்தார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இப்பொழுது துணை முதலமைச்சராக பதவி கொடுத்து அந்தஸ்தை உயர்த்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு உதயநிதி அவர்கள் என்ன சாதனை படைத்திருக்கின்றார், எத்தனை போராட்டங்களிலே கலந்து கொண்டு எத்தனை முறை சிறை சென்றிருக்கின்றார் என்று கணக்கு பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வளர்த்தவர்கள், அதற்காக பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள், விசா சட்டத்திலே கை செய்யப்பட்டு சிறை சென்றவர்கள் என்ற மூத்த அமைச்சர் இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு உதாசனப்படுத்திவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த திரு ஸ்டாலின் மகனான உதயநிதி அவர்களை இன்றைக்கு துணை முதலமைச்சராக்கிற்கு என்று சொன்னால் அங்கே சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கின்றது. அந்த காலத்தில் தான் மன்னர்கள் இருப்பாங்க, ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க, மன்னர் அரசராக இருப்பார். மன்னருக்கு அடுத்தபடியாக மன்னருடைய மகன் இளவரசராக முடிசூட்டப்படுவார். அப்படித்தான் தமிழ்நாட்டில் திமுகவில் இருக்குது. திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு, அடுத்தது உதயநிதி இளவரசராக இருக்காரு. ஆனா திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் தமிழகத்திலே பலிக்காது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். திரு கருணாநிதி இருக்கும்போது திரு ஸ்டாலினை வளர்த்துவதற்கு கட்சியிலே பல்வேறு முயற்சி எடுத்தார். 20 ஆண்டுகாலம் திரு ஸ்டாலின் அந்த கட்சிக்காக உழைத்தார், இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, அப்புறம்தான் முதலமைச்சரானாரு 20 ஆண்டுகாலம். ஆனா எந்தவித ஒரு கட்சிக்காக பாடுபடாம இன்றைக்கு திமுக என்ற அடையாளம் மட்டும் வைத்துக் கொண்டு, கருணாநிதி குடும்பம் என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் திரு உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க துணை முதல்வர் சென்று. எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன மன்னர் பரம்பரையா ஸ்டாலின் குடும்பம்? ஏற்கனவே இந்தியாவில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இனி தமிழகத்தில் மன்னர் ஆட்சி என்பது ஒருபோதும் எடுபடாது, அதற்கு மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க. அதோட
Kudumba Kachi Kudumba Kachiaga Mari Vita, Timuka. What is Arasian? What is in Rare? Renda Tirubitia, Satamata Terdal, what is the Arasilik, Mutupuli Vakinda Terdalakama in the Salin or Rare? நீ எவ்வளவோ முயற்சி பண்றீங்க தன்னுடைய மகனே பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைத்து மக்களிடத்திலே ஈர்ப்பு சக்தியை உண்டாக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்றீங்க ஒரு முயற்சி எடுபடாது மக்கள் விழிப்போடு இருக்காங்க மக்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது Tamil Nadu makhluk ini purata mereka, biri puru guna makhluk. Yang dah aj seranda aj cende yade bote, tiup pelik ikuti makhluk Tamil Nadu makhluk. Nalla sendi cuparnya, randa airiti, padanunuk minzi, yeda padi, satamana togidi, seperti itu, selam mawatam seperti itu, randa airiti, padanunuk berake, randa airiti, iruvichu nuvarai. Anak ini anak adra orang muni tegalak hajile, eda padi serta muda tu kedi, eperi irundu, selam awatam eperi irundu, Tamil Nadu eperi irundu anbai, satu eda botu padu. Seidi kalai udanukuranum tuliyamakapum terindukolla subscribe panengar.